ஆடி வெள்ளியை முன்னிட்டு சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் ஆடி வெள்ளி வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி புற்றுநாக கருமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூசை நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை வில்லிவாக்கத்தில் பள்ளி செல்லா குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்காக வீடு வீடாக சென்று பள்ளியின் ஆசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளி செல்லா குழந்தைகள், மாற்றுப்பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், கரோனா நோய் தொற்றால் பெற்றோரை இழந்த மாணவர்கள் தொடர்பாக சிப்கோ நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அந்த பகுதியைச் சுற்றியுள்ள நியாயவிலைக் கடைகளில் பள்ளி செல்லா குழந்தைகளின் விவரம் அறியும் பொருட்டு விளம்பர பலகைகளை ஒட்டினர். மேலும் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த திட்டத்தை விளக்கி கூறி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரசு நலத்திட்டங்கள் அனைத்தையும் எடுத்துச் சொல்லி பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்குமாறு பெற்றோர்களை அறிவுறுத்தினர். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா பல்கலைக்கழக அலுவலக் குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலயத்தில் 40வது ஆண்டு ஆடித்திருவிழா தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக வருகிற ஞாயிறு அன்று கூழ்வார்த்தல் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் நடைபெற்றன. இதில் அண்ணா பல்கலையில் துணைவேந்தராக பொறுப்பேற்றுள்ள வேல்ராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் திருக்கோவில் நிர்வாகிகள் வெங்கடேசன், நடராஜன், நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.